வணக்கம். இன்னைக்கு வீடியோல பெர்னாலிஸ் ஃபார்முலால ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் பாருங்க, எவால்வேட் இன்டெக்ரல் எக்ஸ் டு த பவர் 4 சைன் எக்ஸ் பை 2 இன்டூ டிஎக்ஸ். சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஸோ பெர்னாலிஸ் ஃபார்முலா, யூவி மைனஸ் யூ டேஷ் வி ஒன் பிளஸ் யூ டபுள் டேஷ் வி டூ மைனஸ் யூ த்ரிபிள் டேஷ் வி த்ரீ பிளஸ் எக்ஸெட்ரா. ஓகேங்களா, கொஷின் கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் இட் இஸ் ஈக்குவல் டு, இந்த ப்ராப்ளம் நம்ம டைரெக்டாகவே போட்டுடலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து யூ டேஷ் யூ டபுள் டேஷ் யூ த்ரிபிள் டேஷ் வேல்யூ தனியாக கண்டுபிடிச்சிட்டு, அதே மாதிரி வி ஒன் வி டூ வி த்ரீ தனியாக நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. அந்த மாதிரி வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டேரெக்டாக கூட போடலாம். ஓகேங்களா, ஸோ யூ வந்து நமக்கு எக்ஸ் டூ த பவர் 4 இல்லைங்களா. ஸோ இலேட் ரூல் படி நம்ம எக்ஸ் டூ த பவர் 4 தான் சூஸ் பண்ணிக்கணும். வி வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா சைன் எக்ஸ் பை டூ டிஎக்ஸ் வந்து டிவி அப்படின்னு சூஸ் பண்ணிப்போம் இல்லைங்களா. ஸோ சைன் எக்ஸ் பை டூவை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு வந்து மைனஸ் காஸ் எக்ஸ் பை டூன்னு வரும். இந்த ஆங்கிளில் இருக்கிற எக்ஸ் பை டூ வந்து நமக்கு டினாமினேட்டரில் 1/2 அப்படின்னு போடுவோம் இல்லைங்களா. இன்டெகிரேட் பண்ணும்போது டினாமினேட்டரில் 1/2 அப்படின்னு போடுவோம். ஸோ அந்த டினாமினேட்டருக்கும் டினாமினேட்டரில் இருக்கிறனால அந்த டூவை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நியூமரேட்டரில் எழுதிப்போம். ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து இங்கே என்ன வரும் அப்படின்னா டூ இன்டூ சாரி காஸ் எக்ஸ் பை டூ அப்படின்னு கிடைக்கும். அதாவது சைனை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு மைனஸ் வரும். ஸோ அந்த மைனஸும் நம்ம இங்கே போட்டுக்கிறோம். ஓகேங்களா, இது வந்து காஸ் புரிஞ்சுருக்கும் நம்புறேன். இப்போ அடுத்த டேர்ம் வந்து நமக்கு நெகட்டிவ் சைன் இருக்கு இல்லைங்களா, மைனஸ் இருக்குது, அதை மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ யூ டேஷ் வந்து என்னென்னா எக்ஸ் டு த பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், 4x க்யூப் அப்படின்னு கிடைக்கும். ஸோ வி ஒன் இதை வந்து அகெயின் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணணும். இந்த மைனஸ் சைன் அப்படியே போட்டுக்கலாம். காஸ் எக்ஸ் பை டூவை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சைன் எக்ஸ் பை டூ அப்படின்னு கிடைக்கும். இந்த ஆங்கிளில் இருக்கிற 1/2 வந்து நமக்கு டினாமினேட்டரில் 1/2 அப்படின்னு போடுவோம். அந்த டூவை வந்து நம்ம நியூமரேட்டரில் எழுதலாம். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு டூ இருக்குது இல்லைங்களா, ஸோ அதோட மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ அடுத்த டேர்ம் வந்து நமக்கு ப்ளஸ் யூ டபுள் டேஷ், அதாவது இந்த டேர்மை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ 4x க்யூப் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 12x ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்தது சைன் எக்ஸ் பை டூவை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு மைனஸ் காஸ் எக்ஸ் பை டூ அப்படின்னு வரும். டினாமினேட்டரில் 1/2 அப்படின்னு வரும் இல்லைங்களா. அந்த டூவை வந்து நம்ம நியூமரேட்டரில் போட்டோம்னா இந்த ஃபோரோட மல்டிப்ளை பண்ணிடலாம். அண்ட் நமக்கு வந்து சைனை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் வரும். இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 8 × காஸ் எக்ஸ் பை டூ அப்படின்னு கிடைக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த டேர்ம் வந்து நமக்கு ஃபார்முலாவில் பாருங்கள், நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் போட்டுக்கிறோம். யூ ட்ரிபிள் டேஷ் கண்டுபிடிக்கணும், அதாவது இந்த டேர்மை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ 12x ஸ்கொயர் அப்படின்னா 24x அப்படின்னு கிடைக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த டேர்மை நம்ம வந்து காஸ் எக்ஸ் பை டூவை இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து சைன் எக்ஸ் பை டூ டிவைட் பை 1/2 அப்படின்னு வரும். அந்த டூவை வந்து டினாமினேட்டருக்கும் டினாமினேட்டரில் இருக்கிற டூவை வந்து நம்ம இந்த 8 மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 16 சைன் எக்ஸ் பை டூ அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இங்கே வந்து நமக்கு நெகட்டிவ் சைனில் முடிஞ்சிருக்கா, அடுத்தது வந்து பாசிட்டிவ் சைன் வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ 24x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு 24 வரும். சைன் எக்ஸ் பை டூவை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு மைனஸ் காஸ் எக்ஸ் பை டூன்னு வரும். ஸோ ஆங்கிளில் இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டினாமினேட்டரில் எழுதுவோம் இல்லைங்களா. ஸோ 1/2 அப்படின்னு எழுதுவோம். டினாமினேட்டருக்கும் டினாமினேட்டரில் இருக்கிற டூவை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூமரேட்டரில் எழுதலாம் இல்லைங்களா. அந்த 16 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 32 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 32 காஸ் எக்ஸ் பை டூ அப்படின்னு வரும். சைனை இன்டெகிரேட் பண்ணுறதுனால நமக்கு வந்து மைனஸ் அப்படின்னு வரும் இல்லைங்களா. ஸோ மைனஸ் காஸ் எக்ஸ் பை டூ அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த டேர்ம் வந்து நமக்கு மைனஸ் டூ எக்ஸ் டு த பவர் 4 காஸ் எக்ஸ் பை டூன்னு எழுதலாம் இல்லைங்களா. மைனஸ் டூ எக்ஸ் டு த பவர் 4 காஸ் எக்ஸ் பை டூ. ஓகேங்களா, இந்த டேர்ம் வந்து நமக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 × 4 16 வரும். ஸோ 16x க்யூப் சைன் எக்ஸ் பை டூ அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் 16x க்யூப் இன்ட்டு சைன் எக்ஸ் பை டூ அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இந்த டேர்ம் 12 × 8 வந்து நமக்கு 96 வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் எக்ஸ் பை டூ அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் 96x ஸ்கொயர் காஸ் எக்ஸ் பை டூ. இந்த டேர்ம் வந்து 24 × 16 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 384 அப்படின்னு வரும். ஸோ மைனஸ் 384x சைன் எக்ஸ் பை டூ அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ மைனஸ் 384x
sin x by 2. Last term parenga. So inga minus irukkanala minus 24 into 32 vandu namakku 768 varum. So 768 minus 768 cos x by 2 appdin kedaikum. Okay, minus 768 cos x by 2. Kadaisiya nama vandu constant of integration potukrom, c potukrom. Okay, so idha nammudaiya answer. In the problem, purunjirukku nambara. In the video, pudichirundha like pannunga. Friends ku theivapadutha appadina share pannunga. Indha maari nariya videos venum appadina channel subscribe pannikonga. Kudave bell button click panni all available options select pannikonga. Appo dhaan notifications varum. Na podra endha video miss pannaam paaka mudiyum. Thank you for watching.